ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கும் புத்தம்புது அனிமி சீரீஸ் தொடங்கி அதை பார்ட்டு பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க உங்களோட பொன்னான கையால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. சரி, வாங்க நேராக கதைக்குள்ளேயே போயிடுவோம். அப்படியே போகிற போக்கில் கதையோட கேரக்டர்ஸை தெரிஞ்சுக்குவோம். கதை ஆரம்பித்ததும் நீரால் சூழப்பட்ட ஒரு அழகான நாட்டை காட்டுறாங்க. அந்த நாட்டை நோக்கி நிறைய கப்பல் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கப்பலில் வர்றவங்களை அந்த நாட்டோட மக்கள் உற்சாகமாக வரவேற்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி இவங்கெல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு யார் வர்றாங்கன்னு பார்த்தா அந்த நாட்டோட ராஜா போரம் முடிச்சுட்டு 3-4 வருஷம் கழித்து திரும்பி வர்றாரு. அவரையும் போருக்கு போன மற்ற வீரர்களையும் பார்க்கத்தான் இவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். அப்போ கெத்தா ராஜா கப்பல்லிருந்து இறங்கி மக்களை பார்த்து கையாச்சிக்கிட்டே வர அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து ஒரு பெரியவர் மட்டும் எல்லாரையும் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி ராஜா கிட்ட வந்து ராஜா போருக்கு போகிறப்ப கர்ப்பமாக இருந்து அவர் மனைவிக்கு ஒரு மகன் பிறந்ததாக சொல்கிறாரு. அதை கேட்டு ராஜா சந்தோஷப்பட அந்த பெரியவரோ ஆனா அப்படின்னு இழுக்கிறாரு. அதை பார்த்து ராஜா என்னன்னு கேட்க அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவனுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத அவனோட அம்மாவால் கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மர்மமாக இருக்கிறான். அதனால் அவனை மூல வளர்ச்சி இல்லாதவனை கூட மக்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு அவரோட காதோரமாக ரகசியமாக சொல்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல அப்படியே அரண்மனையில் நடந்ததை காட்டுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்களிலிருந்து ராணி வரைக்கும் எல்லாரும் இளவரசரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மழை வேற ஜோன்னு கனமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இளவரசர் எங்கன்னு அங்கங்கன்னு எல்லோரும் பதட்டமாக தேடிக்கிட்டு இருக்க அரண்மனையோட பால்கனியில் இளவரசர் மலையில் நனைஞ்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். பார்க்க சின்ன பையனாக தெரிகிற இவன் மனசுக்குள்ளே தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பெரிய ஆளோட குரல் மாதிரி நமக்கு கேட்குது. அப்படியே வானத்தை பார்த்து கத்த ஒரு சின்ன பையனோட வாய்ஸ் வருது. அவன் கத்துன சத்தம் கேட்டு அவனோட அம்மா ராணி அங்கே ஓடி வர்றாங்க. அதே சமயம் இவனை பழிச்சுன்னு ஒரு மின்னல் தாக்க நில குழஞ்சு மயங்கி விழுகிறான். தோவை தோவை அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு ராணி அவங்கிட்ட ஓடி வர்றாங்க. அவனை அள்ளி எடுத்துக்கிட்டு போய் அவங்களோட இஷ்ட தேவதைகிட்ட அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ லைட்டாக கண்ணு முழிக்கிற தோவை, இது என்னோட 261வது தடவையாக டைம் ட்ராவல் ஆகிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறான். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட புத்தகத்தில் இருந்த டைம் ட்ராவல்ஸ் மெத்தட் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேன்னு நினைக்கிறான். இப்படி நினச்சிக்கிட்டே மயங்கி கிடக்கிறவன் தான் நம்ம கதையோட ஹீரோ தோவை. இவன் டைம் ட்ராவலில் மாட்டி எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டான். மறுபடியும் போகத்தான் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அரமயக்கத்தில் இருக்கிறவன் மேடி மேடின்னு புலம்புறான். இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாதாமல் மேடி மேடைன்னு சொல்கிறத பார்த்து மேடினா யாருன்னு வேலைக்காரம்மாகிட்ட கேட்க அவங்க அங்கே எங்கன்னு ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே வேலை செய்கிற ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வராங்க. அவனா சரியான கழுவா மூஞ்சி பயலாக இருப்பான் போல இருக்குது. நாத்தம் தாங்க முடியல, ராணி மூக்க புத்திக்கிறாங்க. இருந்தாலும் என்ன செய்யறது, தன்னோட மகன் முத முதன்னு மேடைன்னு கூப்பிட்டுருக்கிறானே. அதனால் ராணி அவங்கக்கிட்ட நீ தான் இனிமேல் இளவரச பக்கத்தில் இருந்து அவனுக்கு என்ன வேணுங்கிறத கவனிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கண்ணு முழிச்ச இளவரசன் என்ன இது நாத்தம் தாங்க முடியல அப்படின்னு கேட்க ராணி அவனை அள்ளி அணைச்சிக்கிறாங்க. இது வரைக்கும் பேசாதவனை பேச வச்சுட்டான்னு சொல்லி மேடிக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி நடந்ததையெல்லாம் அந்த பெரியவர் ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் அவன் டைம் ட்ராவல் ஆகி வந்தவன் அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியாது. அப்படியே ராஜாவும் அரண்மனைக்கு வந்து முதல் முறையாக தன்னோட மகனை பார்க்குறாரு. அவனும் ஃபர்ஸ்ட் தடவையாக அப்பாவை பார்க்குறான். இவனை பார்த்ததுமே இவனோட நடவடிக்கையை பார்த்து அவர் சந்தேகப்படுறாரு. ஆள் பார்க்கறதுக்கு தான் சின்ன பையனாட்டம் இருக்கிறான், நடவடிக்கையெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனாட்டம் இருக்குது. அவன் பக்கத்தில் போய் அவனோட கையை பிடிச்சி பார்த்தவரு அவனை பற்றின ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு. அவனோட ஸ்கில்ஸ் வந்து ஒரு நைட் வாரியரோட 3rd லெவலை விட அதிகமாக இருக்குது. ஆனால் உடல் அளவில் சின்ன பையனா ரொம்ப வீக்கானவனாக தெரிகிறான். அதனால் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் இவன் கற்றுக்கிட்டு நம்ம ரோலின் ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் இவன் மேஜிக் மாதிரி ஏதாவது கற்றுக்கிட்டு பெரிய மெஜிசியனாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு மேஜிக் சொல்லித்தர ஒரு பெரிய மெஜிசியனாக வர வைக்கிறாரு ராஜா. நம்ம ஹீரோக்கு மேஜிக் சொல்லிக் கொடுத்ததுக்காக வந்தவர் இந்த ரோர் ரேண்டில் 1000கணக்கான குழந்தைங்க மேஜிக் கற்றுக்கிறதுக்காக எங்கிட்ட வர்றாங்க. ஆனால் அதில் 1-2 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. முதல்ல நான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டல் பாலை வர வச்சு அந்த பாலை அவனை தொட சொல்கிறாரு. அதை அவன் தொட அவனோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவனோட ஸ்பிரிச்சுவல் லெவல் வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இவன் எல்லாரும் நினைக்கிற மாதிரி முட்டால் இல்லை, இவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் சூப்பராகவே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. கிறிஸ்டல் பாலை தொட்டுட்டு இருந்தவன் அதிலிருந்து வந்த ஸ்பிரிச்சுவல் பவர் மூலமாக ஏன்ஷியன்ட் வேர்ல்டில் இருந்து மாடர்ன் வேர்ல்டுக்கு வரான். மாடர்ன் வேர்ல்டில் அவனோட உருவத்தில் ஒருத்தனை பார்க்க அவனை தொட முயற்சி செய்கிறான். அப்படி முயற்சி செய்கிறப்ப அவனுக்கு முன்னாடி இருந்த ஒரு மேஜிக்கல் இன்விசிபிள் வால் உடஞ்சு நொறுங்குது. அவனும் இப்போ இருக்கிற பழைய ஏன்சியன் வேர்ல்டுக்கு திருப்பியும் வரான்.
தோவைக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவனுக்கு ரெண்டு லைஃப் டைமுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாரு மெஜிசியன். அப்போ தோவை அவர்கிட்ட, நான் மேஜிக் கற்றுக்கறக்க தகுதியானவனா? ஏன்னா இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது மேஜிக் ஒன்று தான், அதை கற்றுக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்து ராஜா கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் மகனால் மெஜிசியன் ஆவலாம் ஆக முடியாது, ஆனால் மெஜிசியன்ஸ் யூஸ் பண்ணுற போஷனை தயாரிக்கிற துறையெல்லாம் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உங்கள் மகனோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இத்தனை வருஷத்தில் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்புறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த மேஜிக் சேரவங்கள்லாம் ஒரு பொடியை யூஸ் பண்ணி திடீர்னு மறைவாங்க, அப்புறமா ஏதாவது லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணி நெருப்பு வர வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி போஷன்ஸை பற்றி சொல்லிட்டு போகிறாரு. மெஜிசியன் சொன்னதை கேட்ட ராஜாவோ அவங்ககிட்ட வந்து, நீ எந்த ஒரு திறமையும் இல்லாமல் இப்படி ஒரு முட்டாளாக இருக்கிறையே, நிஜமா நீ இந்த ராஜா ரேமண்டோட மகன்தானா அப்படின்னு கேட்டுட்டு போகிறாரு. அவர் கேட்டுட்டு போனதை பற்றியெல்லாம் அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அவர் அந்த பக்கம் போனதும் போஷன் மாஸ்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு தனக்கு தானே கேட்டுக்கிட்டு போய் புக் எடுத்து அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நாட்கள் வருஷங்களாக உருண்டோட பெரியவனாக தோவையை காட்டுறாங்க. இப்போவும் நிறைய புக்ஸுகளை படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ராஜா மட்டும் இப்போவும் இவனை ஒரு முட்டாள், எதுக்கும் உதவாதவன் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதனால் அவன் அரண்மனையிலிருந்து வெளியேறி தூரமாக இருக்கிற ஹோம் டவுனில் தங்கிக்க சொல்லி அனுப்பிடுறாரு. அவனும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அம்மாவையும் தம்பியையும் நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவனோட தம்பிக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஹோம் டவுனுக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போவும் அவன் கூட மேடி இருக்கிறான். அவன் வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறான். இவனும் வருத்தமெல்லாம் இல்லை, இனிமேல் ஃப்ரீயாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்னு சொல்கிறான். போயிட்டு இருக்கிறப்ப மேடி இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே போக முடியாது, பக்கத்தில் எங்கேயாவது தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே சின்னதாக ஒரு ஊர் இருக்கிறத பார்த்து அங்கேயே தங்கிட்டு போகலாம்னு முடிவு பண்ணி அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க தாம் தோம்னு நிறைய காவலாளிங்க காவலோடு வர்றதை பார்த்து யார் வராங்கன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே வர்றது தோவை தான் அப்படின்னு தெரிஞ்சதும் அங்கே இருக்கிறவங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அங்கே சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன கடைக்குள்ளே போக அங்கே இருக்கிறவங்க, இவனை ஒரு முட்டாள், அதனால தான் ராஜா இவனை ஹோம் டவுனுக்கு துரத்தி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண மேடி அவங்கக்கிட்ட கோவத்தோடு கத்திக்கிட்டே அடிக்க போகிறான். அதை பார்த்துட்டு தோவை அவனை அமைதியாக இருன்னு சொல்லி அடக்கிடுறான். அப்போ அங்கே ஒரு பொண்ணோட தலைமையில் மூணு பேர் கொள்ளையடிக்க வர்றாங்க. நேராக கடைக்குள்ளே வந்தவங்க, உங்ககிட்ட இருக்கிறத ஒழுங்காக எங்கிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லதுன்னு மிரட்டுறா. கூட வந்த இன்னொரு ஆள் முகத்தை காட்டாமல் முக்காடு போட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிறான். இன்னொருத்தன் முன்னாடி கதவுகிட்டேயே இவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறான். அப்போ அங்கே உட்காந்துருந்த தோவையை பார்த்துட்டு அவங்ககிட்ட வந்த அந்த பொண்ணு, நீ பார்க்கறதுக்கு பணக்கான பையனாட்டவே இருக்கிற, உன்னோட துரதிருஷ்டம் இன்னைக்கு எங்கள் மூணு பேரையும் மீட் பண்ணிட்ட, ஒழுங்காக ஊர் போய் சேரணும்னா உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தையெல்லாம் எங்ககிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட தோவை, கிண்டலாக தங்கம் கொடுக்கணுமா? சும்மாவெல்லாம் கொடுக்க முடியாது, பார்க்கறதுக்கு அழகாகத்தானே இருக்கிற, கையும் காலும் நல்லா தான் இருக்குது, ஒன்று பண்ணு, வேணா என் முன்னாடி ஒரு ஆட்டம் போடு, அதுக்கு வேணும்னா கூலியாக உனக்கு சில்வர் காயின்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளவுதான் அடுத்த நொடியே அந்த இடம் கலபிரமாகுது. இவகிட்ட ராயல் கார்ட்ஸ் எல்லாமே அடி வாங்குறாங்க. மொட்டையும் அவன் பங்குக்கு முட்டி தள்ளிக்கிட்டு இருக்கிறான். வெளியில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து அந்த பொண்ணை சுத்து போட அவ்வளோ நேரம் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்த மூணு பேரில் ஒருத்தன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த இடத்தைய ஸ்லோவாக ஆக்குறான். அதுக்கப்புறம் ஃபயரை யூஸ் பண்ணி தாக்குறான். அதை பார்த்து தோவை ஆச்சரியப்படுறான். அப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த தோவை திடீர்னு ஒரு பானையால் அந்த மெசிசியனை தாக்கி கீழே தள்ளி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிறாங்க. தோவையை கீழே தள்ளி அவன் மேலே ஏறி உட்காந்து அவனை தாக்க பின்னாடி இருந்து பலகையாலேயே ஒரே அடி அடித்து நிலகுலைய வைக்கிறான் மேடி. அடித்து மயக்கி அந்த மெஜிசியனையும் கட்டி போட்டுடுறாங்க. அந்த பொண்ணையும் அசைய விடாமல் சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த மொட்டையனையும் அடித்து வெளியில் தள்ளிடுறாங்க. அவளை கட்டி போட சொல்லிட்டு அந்த மெஜிசியன்கிட்ட வந்து அவன் கழுத்தில் இருந்த பேச்சை எடுத்து பார்க்குறான் தோவை. அவனும் என்ன மாதிரி இருக்கிற மெஜிசியனை பகைச்சிக்கிறது உனக்கு நல்லது இல்லை, ஒழுங்க என்னை விட்டுடுன்னு சொல்கிறான். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா உடனே உன்னை விட்டுடுறேன், இல்லைன்னா இந்த பேச்சை தீயில போட்டுடுவேன்னு சொல்லிட்டு, நீ ஒரு லோ லெவல் மெஜிசியன்னு இந்த பேஜை பார்த்தாவே தெரியுது, எந்த ஒரு ஸ்பெல்லையும் உச்சரிக்காமல் ஃபயர் எலமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணன்னு கேட்க அவன் பதில் எழுந்தும் சொல்லாமல் அமைதியாக இருக்கு. எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது, பதில் எதுவும் வராததுனால அந்த பேஜை தூக்கி தீயில போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான் தோவை. போகிறப்ப பதில் சொல்கிற வரைக்கும் இவனை மேஜிக் பண்ண விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிறான். அங்கே கட்டி போட்டிருந்த அவ யாரோ வர்ற சத்தம் கேட்டதும் எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சு முகத்தை க்யூட்டாக வச்சுக்கிட்டு உள்ளே வந்த இவங்கிட்ட, என்னை எதுவும் செஞ்சிடாத, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனும் அவகிட்ட போய் அவளோட ஆர்மரை தொட்டு பார்க்குறான். அது என்ன விஷயம்னா, இவன் சண்டை போடுறப்ப இவன் போட்டிருந்த ஆர்மரில் ஏதோ மின்னி இருக்கும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் தோவை அந்த ஆர்மரை தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவளோ என்னவோ நினச்சி கண்ணை இருக்க மூடிக்கிறா. தோவை அந்த ஆர்மரை கழட்டி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். கண்ணை முழிச்சு பார்த்தவ இவன் தூரமாக நிற்கிறத பார்த்துட்டு இவன் இருமி இருமி அவனை கூப்பிடுறா. அதை கேட்ட அவனும், ஏன் தொண்டை சரியில்லையா, ஒழுங்காக அமைதியாக இரு,
அதை விட்டுட்டு என்னோட கவனத்தை திசை திருப்ப பாக்காத, அதுக்கெல்லாம் ஆள் இல்ல நானு அப்படின்னு சொல்றான். சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு உன் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, இந்த ஆர்மர் மேலதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவ அதான் அந்த ஆர்மரை எடுத்துக்கிட்டே இல்ல என்ன விட்டுருன்னு கேட்க, இவ விட்டா பேசிட்டே இருப்பா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கருப்பு துணியை தூக்கி அவன் மூஞ்சி மேலேயே போட்டு மூடி விட்டுட்டு இந்த ஆர்மர்ல மேஜிக் ஸ்பெல்ஸ் இருக்குன்னு ஆரம்பிச்சு அதை பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவ கையில வச்சிருந்த ஆயத்தையெல்லாம் பாத்துட்டு அதுல இருக்கிற பேட்டர்ன் மேஜிக் பேட்டர்னும் விண்ட் எலமனோட மேஜிக்கல் பவர் இருக்குன்னு சொல்றான். இன்னும் சொல்றான், பாக்கிறதுக்கு நீ கையில வச்சிருக்கிற ஸ்வாடு மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு போ அண்ட் ஏரோ, இந்த வெப்பனை யூஸ் பண்ணி டீமன்ஸையே அட்டாக் பண்ண முடியும். இது உன்னோட சொந்த வெப்பன் கிடையாது, ஒன்னு இதோட பவர் தெரியாம நீ யூஸ் பண்ற, அப்படி இல்லைன்னா உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. இப்ப சொல்லு உன்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு கேக்குறான் தோவை. அதை கேட்டு அதிர்ச்சியானவ அதை அவங்ககிட்ட காட்டிக்காம, அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ற ஒரு திருடிதான் அப்படின்னு சொல்றான். சரின்னு எதுவும் சொல்லாமல் அவளை கட்டியிருந்த கட்டை அவுத்து விட்டுறான். அவுத்து விட்டுட்டு நீ போகலாம், போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பல திறமைகள் இருக்கிற மூன் ஃபேமிலியில் உன்ன மாதிரி ஒரு சிலர் தான் உயிரோடு இருக்கிறாங்க, அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்கிறான். அப்போ உள்ளே வந்து பேசுகிறப்பவே அவளோட ஆக்டிவிட்டிஸையும் அவளோட முடியும் வச்சு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அவளோட வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கலான்னு தான் முயற்சி பண்ணியிருப்பான், பட் அவள் சொல்லாததால் அவளை ரிலீஸ் பண்ணிட்டான். அங்கேயே இன்னொரு இடத்துல மேடையை காட்டுறாங்க. அவன் அந்த மெஜிசியனை திரும்பவும் மேஜிக் யூஸ் பண்ணாமல் இருக்க அவன் மேலே திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். அவனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற வரைக்கும் அவன் மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறான் தோவை. அப்படியே அந்த பக்கம் தொடர்ந்து அந்த திருட்டு பொண்ணோட அந்த நிலைமைக்கு யார் காரணம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் தோவை அவகிட்ட சொல்கிறான். உன்னோட மூன் லேண்டில் இருக்கிறவங்களுக்கும் வேறொரு லேண்டை சேர்ந்தவங்களுக்கும் நடந்த போட்டியில் மூன் லேண்டை சேர்ந்தவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, அதனால வேற வழி இல்லாம நீயும் இப்படி ஆகிட்டேன்னு சொல்றான். அவளுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சியா இருக்குது. நீ இந்த மாதிரி திருடி தின்னுகிட்டு தனியா சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட மூன் ஃபேமிலிய மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது, அதுக்கு பதிலா என்ன மாதிரியான ஒரு நோபல் மேனோட சேர்ந்துகிட்டேன்னா உன்னோட ஃபேமிலியை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இனி இப்ப இங்கிருந்து போலாம்னு சொல்றான். அவன் மெஜிசியனை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க, அவனை விட முடியாது, எனக்கு மேஜிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவன்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இருக்குது, அதனால நீ முட்டையினை மட்டும் கூட்டிக்கிட்டு போகலாம்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அவள் போகிறதுக்கு முன்னாடி, நான் கேட்டதுக்கான பதிலை நாளை காலையில் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவளும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வெளியில் வந்து ராத்திரி பூராம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருக்கிறாள். மறுநாள் விடிஞ்சதும் அவளும் அந்த முட்டையினும் குதிரையில் வேகமாக எங்கேயோ போக அப்புறம் தான் தெரியுது அவள் தோவையை தான் பார்க்க வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிறான்னு. எப்படியும் இவள் வருவான்னு தெரிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்திட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ வந்ததும் தோவைய மாஸ்டர்னு கூப்பிடுறா. கூப்பிட்டு நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட தோவை நானும் எனக்கு 10 நைட்ஸை தேர்ந்தெடுக்கலாம்னு இருக்கிறேன்னு சொல்றான். அவ உடனே கீழே இறங்கி முட்டி போட்டு, ரோலின் முன்னாகிய நான் என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், என்ன உங்க நைட்ஸ்ல ஒரு ஆளா சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றா. நீ ஏன் என்னோட சேர்ந்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு இவன் கேட்க, என்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது, உங்களை மாதிரியான நோபல் மேனோட உதவி வேணும்னு கேட்குறான். இவனும் சந்தோஷத்தோட கீழே இறங்கி அவங்ககிட்ட இருந்த சின்ன கத்தியை எடுத்து அவள் தோளில் வச்சு, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹானரபுள் ஃபீமேல் நைட்ஸ்னு சத்திய பிரமாணம் செய்கிறான். அவளும் எந்திரிச்சு மரியாதையே மாஸ்டர் உங்களோட ஐடென்டி என்னன்னு கேட்குறான். அப்போ தானே நான் இன்னாரோட நைட்ஸ்னு சொல்லிக்க முடியும், அதனால தான் கேட்குறா. அதுக்கு அவன், என்னோட பேரு தோவை, நான் இந்த நாட்டோட ராஜா ரேமண்டோட முதல் வாரிசு, என்ன நீ மாஸ்டர்னு கூப்பிடலாம் இல்லை இளவரசன்னு கூப்பிடலாம், அப்படி இல்லைனா இந்த நாட்டு மக்கள் சொல்கிற மாதிரி முட்டாள்னு கூப்பிடலாம்னு சொல்ல அவ திடுக்கிட்டு போய் ஆச்சரியத்தோட பார்க்குறா. அப்படி அவள் பார்க்குறதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிளம்பிக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.